வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சபா தமிழா யூடியூப் சேனல்லேருந்து உங்கள் சத்யா புலவரை வென்றவர் இன்றைக்கி இதை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி சபா தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஒரு சமயம் விஜயநகரத்திற்கு நகரத்திற்கு வித்யாசாகர் என்ற ஒருவர் வந்திருக்கின்றார் அவர் சகல சாஸ்திரங்களையும் அறிந்த புலவர் தம்மை போல யாரும் புலமை பெற்றவர் இருக்கவே முடியாது என ஆணவம் கொண்டவர் அதனால் ஒவ்வொரு ஊராக சென்று அங்குள்ள புலவர்களை எல்லாம் வாதத்திற்கு அழைத்து வெற்றி பெற்று பெருமையாக தெரிந்து கொண்டிருக்கின்றார் அவ்வாறே ஒரு நாள் விஜயநகரத்திற்கு வருகை தருகின்றார் அவர் கிருஷ்ண தேவராயின் அவைக்கு வந்து தன் திறமையை வெளிப்படுத்துகின்றார் அந்த அவையில் பெத்தண்ணா சூரண்ணா திம்மண்ணா என்ற புலவர்கள் இருந்தனர் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் பல்லவர்கள் அவர்கள் கூட வித்யாசாகரை கண்டு அஞ்சி பின்வாங்கினர் தன்னிடம் வாதிட யாரும் முன்வராதது கண்ட வித்யாசாகர் ஆணவம் மற்றார் தன் அவையில் சிறந்தவர்கள் இல்லையோ என்ற வருத்தம் கிருஷ்ணதேவராயருக்கு வந்தது அந்த சமயத்தில் தான் தெனாலிராமன் அவை முன் வந்து பண்டிதரே உம்மிடம் வாதம் புரிய நான் தயார் இன்று போய் நாளை வாருங்கள் என்றார் இதை கேட்டதும் மன்னருக்கும் மற்ற புலவர்களுக்கும் உற்சாகமாக இருந்தது அவர்கள் ராமரை வெகுவாக பாராட்டினர் இருந்தாலும் மறுநாள் வித்யாசாகரை ராமரால் வெல்ல முடியுமா என்ற சந்தேகம் அனைவருக்கும் இருந்தது மறுநாள் ராமனை ஆஸ்தான பண்டிதரை போன்ற விலையுறந்த ஆபரணங்களால் அலங்கரித்து அவைக்கு அழைத்து வந்தனர் ராமன் தன் கையில் பட்டு துணியால் சுற்றப்பட்ட ஒரு கட்டையை வைத்திருந்தார் வாதம் ஆரம்பமாகிறது வித்யாசாகர் ராமனின் கையில் இருந்த கட்டையை பார்த்தார் அது என்னவாக இருக்க முடியும் என்று அவரால் யூகிக்கவே முடியவில்லை எனவே ஐயா கையில் வைத்திருக்கிறீர்களே அது என்ன என்று கேட்டார் ராமர் அலட்சியமாக பார்த்து கம்பீரமாக இது திலாஷ்டமகிஷ பந்தனம் என்னும் நூல் இதை கொண்டுதான் உம்மிடம் வாதிடப் போகின்றேன் என்றார் வித்யாசாகருக்கு குழப்பம் மேலோங்கி விட்டது அவர் இதுவரை எத்தனையோ நூல்களை படித்திருக்கின்றார் கேட்டிருக்கின்றார் ஆனால் ராமன் கூறியது போல ஒரு நூலைப் பற்றி இதுவரை கேள்விப்பட்டதில்லை அந்த நூலில் என்ன இருக்குமோ அதற்கு தம்மால் பதில் சொல்ல முடியுமா முடியாதா என்ற பயம் ஏற்பட்டது அதனால் நயமான வார்த்தைகளால் நாளை கொள்ளலாமா என்று சொல்லிவிட்டு சென்றார் அன்றிரவு வித்யாசாகர் பல்வேறு கோணங்களை சிந்தித்து பார்க்கின்றார் ராமன் கூறிய நூல் புரிந்து கொள்ள முடியாத நூலாக இருந்தது இதுவரை தோல்வியை கண்டிராத அவர் தெனாலிராமனிடம் தோல்வி அடைய விரும்பவில்லை ஆகவே அந்த இரவே சொல்லிக்கொள்ளாமல் ஊரை விட்டு ஓடிவிட்டார் மறுநாள் அனைவரும் வந்து கூடினர் ஆனால் வித்யாசாகர் வரவில்லை விசாரித்த பொழுது அவர் இரவே ஊரை விட்டு ஓடிவிட்டார் என்ற செய்திதான் கிடைத்தது வெகு சுலபமாக அவரை வென்றார் தெனாலிராமன் மன்னர் ராமனிடம் ராமா நீ வைத்திருக்கும் திராகாஷ்ட மகிஷ பந்தனம் என்ற நூலைப் பற்றி நானும் இதுவரை கேள்விப்பட்டதில்லை அதை எங்களுக்கு காட்டு என்றார் ராமன் மூடியிருந்த பட்டித்துணையை விளக்கினான் ஏடுகள் ஏதும் காணப்படவில்லை அதற்கு பதிலாக எல் பிறகு எருமை கட்டும் கயிறு இருந்தது அதை கண்டதும் எல்லோரும் வியப்புற்றனர் ராமன் அரசே திலகம் என்றால் எல் காஷ்டம் என்றால் விறகு பந்தனம் என்றால் எருமை கட்டும் கயிறு இதனை உட்பொருளை வைத்து தான் கிளாஷ காஷ்ட பந்தனம் என்று சொன்னேன் இதை புரிந்து கொள்ளாத புலவர் பயந்து ஓடிவிட்டார் என்று கூறி சிரித்தார் அனைவரும் அவையில் சிரித்தனர் மன்னர் ராமரை பாராட்டி பரிசளித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சபா தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்